பெரியவா சரணம், பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நித்திய குரு பாதுகா பூஜா, ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளிவடிவம், ஆன்மீக உரை, மகா பெரியவா மகிமை, உபன்யாசம், பெரியவா சரணம். பெரியவா சரணம் அடுத்த நிகழ்ச்சி நித்திய குரு பாதுகா பூஜை. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் குரு பிரசாத சித்தியர்த்தம் குரு பிரீத்யர்த்தம் குரு பாத பூஜம் அத்ய கரிஷ்யே. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். எல்லோரும் குருவ பெரிவாள தியானம் பண்ணிண்டு அர்ச்சனை பண்ணுவோம். அஷ்டோத்திரம் பெரிவா அஷ்டோத்திரம், பல அஷ்டோத்திரங்கள் இருக்கு. அதுல எளிமையா சுலபமா எது இருக்கோ அதை நான் இப்ப சொல்றேன். எல்லோரும் இதை கேட்டுண்டே திருப்பி சொல்ல முடிஞ்சுவா சொல்லி சொல்லி பெரிவாளுக்கு பாதத்துல ஒவ்வொரு புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணலாம். ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடாதீஸ்வராய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருப்யோ நமஹ. சந்நியாசாஶ்ரம சிகராய நமஹ. காஷாய தண்டதாரிணே நமஹ. சர்வ பீடாபஹாரிணே நமஹ. ஸ்வாமிநாத குரவே நமஹ. கருணாசாகராய நமஹ. ஜகதாகர்ஷண சக்திமதே நமஹ. சர்வசராசர ஹ்ருதயஸ்தாய நமஹ. ஓம் பக்த பரிபாலக ஶ்ரேஷ்டாய நமஹ. தர்ம பரிபாலகாய நமஹ. ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வத்யாச்சாரியாய நமஹ. ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி பூஜிதாய நமஹ. சிவசக்தி ஸ்வரூபாய நமஹ. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ. பிரம்மண்ய போஷகாய நமஹ. பிரம்ம விஷ்ணு சிவைக்க ஸ்வரூபாய நமஹ. காஞ்சி க்ஷேத்ரவாசாய நமஹ. கைலாச சிகரவாசாய நமஹ. ஸ்வதர்ம பரிபோஷகாய நமஹ. சாதுர்வர்ண சம்ரக்ஷகாய நமஹ. லோகரக்ஷண சங்கல்பாய நமஹ. ஓம் பிரம்மநிஷ்டாபராய நமஹ. சர்வ பாபஹராய நமஹ. தர்மரக்ஷக சந்துஷ்டாய நமஹ. பக்தார்பித தன ஸ்வீகர்த்ரே நமஹ. சர்வோபனிஷத் சாரஜ்ஞாய நமஹ. சர்வ சாஸ்திர கம்யாய நமஹ. சர்வலோக பிதாமஹாய நமஹ. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ. பிரம்மண்ய போஷகாய நமஹ. நானாவித புஷ்பார்ச்சிதபதாய நமஹ. ருத்ராட்ச க்ரீடதாரிணே நமஹ. பஸ்மோத்தூளித விக்ரஹாய நமஹ. சர்வஜ்ஞாய நமஹ. சர்வசராசர வியாபகாய நமஹ. அநேக சிஷ்ய பரிபாலகாய நமஹ. மனச்சாஞ்சல்ய நிவர்த்தகாய நமஹ. அபயஹஸ்தாய நமஹ. வயாபகாய நமஹ. யஜ்ஞ புருஷாய நமஹ. யஜ்ஞானுஷ்டான ருசிப்ரதாய நமஹ. யஜ்ஞ சம்பன்னாய நமஹ. யஜ்ஞ சஹாயகாய நமஹ. யஜ்ஞ பலதாய நமஹ. யஜ்ஞ பிரியாய நமஹ. உபமான ரஹிதாய நமஹ. ஸ்படிக துளசி ருத்ராட்ச ஹாரதாரிணே நமஹ. சாதுர்வர்ண சமதிருஷ்டயே நமஹ. ருக்யஜிஸ்ஸாம அதர்வணாதி சதுர்வேத சம்ரக்ஷகாய நமஹ.
தக்ஷிணாமூர்த்தி ஸ்வரூபாய நமஹ. ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி அவஸ்தாதீதாய நமஹ. கோடி சூரிய துல்ய தேஜோமே ஷரீராய நமஹ. சாது சங்க சம்ரக்ஷகாய நமஹ. அஸ்வகஜ கோபூஜா நிர்வர்த்தகாய நமஹ. குருபாதுக பூஜா துரந்தராய நமஹ. கனகாபிஷிக்தாய நமஹ. ஸ்வர்ண வில்வதள பூஜிதாய நமஹ. சர்வஜீவ மோக்ஷதாய நமஹ. மூக வாக்தான நிபுணாய நமஹ. நேத்ர தீக்ஷாதானாய நமஹ. த்வாதசலிங்க ஸ்தாபகாய நமஹ. கான ரச பிரியாய நமஹ. பிரம்ம ஜானோபதேசகாய நமஹ. சகல கலா சித்திதாய நமஹ. சாதுர்வண்ய பூஜிதாய நமஹ. அநேக பாஷா சம்பாஷண கோவிதாய நமஹ. அஷ்ட சித்தி பிரதாயகாய நமஹ. ஓம் ஸ்ரீ சாரதாமட சுஸ்திதாய நமஹ. நித்யான்னதான சுப்ரீதாய நமஹ. பிரார்த்தனா மாத்திர சுலபாய நமஹ. பாதயாத்திரா பிரியாய நமஹ. நானாவித மத பண்டிதாய நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராண ஜ்ஞாய நமஹ. தேவ யக்ஷ கிண்ணர கிம்புருஷ பூஜ்யாய நமஹ. ஸ்ரவணானந்தகர கீர்த்தையே நமஹ. தர்சனானந்தாய நமஹ. அத்வைதானந்த பரிதாய நமஹ. அவ்யாஜ கருணாமூர்த்தையே நமஹ. சைவ வைஷ்ணவாதி மான்யாய நமஹ. ஸ்ரீ சங்கராச்சாரியாய நமஹ. தண்ட கமண்டலூஹஸ்தாய நமஹ. வீணா மிருதங்க சகலவாத்ய நாதஸ்வரூபாய நமஹ. ராமகதா ரசிகாய நமஹ. வேத வேதாங்க ஆகமாதி சகல கலா சதஸ் பிரவர்த்தகாய நமஹ. ஹிருதய குஹாசயாய நமஹ. சதருத்ரீய வர்ணிதஸ்வரூபாய நமஹ. கேதாரேஸ்வரநாதாய நமஹ. அவித்யாநாசகாய நமஹ. நிஷ்காம கர்மோபதேசகாய நமஹ. லகுபக்தி மார்க்கோபதேசகாய நமஹ. லிங்கஸ்வரூபாய நமஹ. சாலக்ராம சூக்ஷ்மஸ்வரூபாய நமஹ. காலட்யாம் சங்கர கீர்த்திஸ்தம்ப நிர்மாணகர்த்ரே நமஹ. ஜிதேந்திரியாய நமஹ. சரணாகத வத்சலாய நமஹ. ஸ்ரீசைல சிகரவாசாய நமஹ. டமருகநாத வினோதாய நமஹ. விருஷபாரூடாய நமஹ. துர்மத நாசகாய நமஹ. ஆபிசாரிக தோஷஹர்த்ரே நமஹ. மிதாஹாராய நமஹ. மிருத்யுமோசக சக்தியாய நமஹ. ஸ்ரீ சக்ரார்ச்சன தத்பராய நமஹ. தாசானுக்ரஹ காரகாய நமஹ. அனுராதா நக்ஷத்ர ஜாதாய நமஹ. சர்வலோக க்யாதசீலாய நமஹ. வெங்கடேஸ்வர சரண பத்ம ஷட்பதாய நமஹ. ஸ்ரீ மகாத்ரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பூஜா பிரியாய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சத்குரு பரபிரம்மணே நமஹ. குருப்யோ நமஹ. பரமகுருப்யோ நமஹ. பரமேஷ்டி குருப்யோ நமஹ. பராத்பர குருப்யோ நமஹ. குரு பரம்பராபியாம் நமஹ. குரு பாதுகாபியாம் நமோ நமஹ. அடுத்தது ஊதுபத்தி இருந்தா அதை காமிச்சு தூபம், நெய் தீபம் இருந்தா காமிச்சு அதை நெய் தீபம் தீபம் காமிச்சுட்டு நைவேத்தியம். நைவேத்தியம் வெத்தலைப்பாக்கு பழம் இதுலேருந்து ஆரம்பிச்சு அவாவாளுக்கு எது சௌரியமோ அதுபடி நைவேத்தியம் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது கற்பூர ஹாரத்தி பண்ணி எல்லோரும் பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணி பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டு எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும், லோகம் பரம மங்களமாக சௌக்கியமாக இருக்கணும், எல்லோரும் வியாதி வக்க இல்லாத ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட சாந்தம் அமைதியோட ஞான வைராக்கியத்தோட எல்லோரும் நல்லவர்களாக இருந்து நன்மையை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பூஜையை தினம் செய்யலாம். குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர
குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பாதபூஜை நிறைவடைஞ்சது. பெரியவாசரணம். பெரியவாசரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளி வடிவம். அளிப்பவர் ஸ்ரீமதி உமா சங்கர் அவர்கள். தேனினும் இனிய சொல்லான் தீச்சுடன் மேனி கொண்டான் ஊனுயிர்க்குயிரதான ஒன்றினை கலந்து நின்றான். ஏன் இனி கவலை நெஞ்சே இன்றுனக் அருள் செய்தான் இஞ்ஞானவான் காமகோட்டி நாதனை நம்புவோமே. ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. மகா பெரியவாளின் உபன்யாசங்களை ரா கணபதி அண்ணா தெய்வத்தின் குரல் என்ற பெயரில் ஏழு பாகங்களாக தொகுத்து அளித்ததின் நான்காம் பாகத்தின் அடுத்த பகுதி அத்வைதம் நமக்கான வழி. நம்மாதிரியான பெருவாரி சாதாரண ஜனங்களுக்கு நிஷ்காமிய கர்மாவும் பக்தியும் தான் ஞான மார்க்கத்துக்கான யோக்கியதையை சம்பாதித்து தருபவை. ஆனால் இப்படி சத்கர்மா செய்யும் போதும் பக்தி உபாசனை செய்யும் போதும் கூட இவற்றிலே கிடைக்கும் திருப்திக்காக மாத்திரம் இவற்றை செய்வதென்றில்லாமல் நித்திய சௌக்கியமான சாஸ்வத சாந்த பதமான சத்தியங்களுக்கெல்லாம் மேலான ஒரே சத்தியமாக உள்ள அத்வைத லட்சியத்துக்கு போகவே இவை படிகள் என்ற நினைப்பை விடாமல் செய்ய வேண்டும். லோக வாசனைகளில் நன்றாக தடிப்பேற்றுக் கொண்டு ஒழுங்கு கெட்டு போன நாம் முதலில் லோக காரியங்களை ஒழுங்காக செய்து அந்த தடிப்பை தேய்த்து தேய்த்து கரைத்துவிட்டு அப்புறம்தான் லோகத்தை விட்டு ஆத்மாவுக்கு போக வேண்டும். அதாவது முதலில் தர்ம மார்க்கத்தில் போய் அப்புறம்தான் பிரம்மத்துக்கு முயல வேண்டும். தர்மம் என்பது சத்கர்மம் வழியாகவே ஆற்றப்படுவது. அதனால்தான் இன்னாருக்கு இன்ன கர்மம் என்று பக்குவம் பார்த்து அதிகார பேதம் பார்த்து பிரித்து கொடுத்திருக்கும் போது அப்படிப்பட்ட கர்மத்தையே அவரவருக்கும் ஸ்வகர்மம் என்று சொல்லாமல் ஸ்வதர்மம் என்று சொல்லியிருப்பது. வியாதி போன பிற்பாடுதான் விருந்து சாப்பிட முடியும். ஆத்மானந்தமாகிய அமிர்த போஜனம் பண்ணணும் என்றால் முதலில் கர்ம வியாதியையும் மனோவியாதியையும் போக்கிக் கொள்ள வேண்டும். மனோவியாதி என்றால் மனசுக்கு ஏற்படும் கிளேசம் பிரேமை பிரமை போன்ற வியாதியை சொல்லவில்லை. மனசே ஒரு வியாதியாக ஆத்மாவிலே தோன்றியிருப்பதைத்தான் சொல்கிறேன். மனசின் உயர்ந்த பண்புகளோடு கலந்து சரீரத்தின் வேலைகளை அதிகமாக கொண்டிருக்கும் தர்ம கர்மாக்கள் மூலமும் சரீரத்தின் வேலைகள் குறைவாகவும் மனசின் உத்தம குணங்களே அதிகமாக இருக்கும் பக்தி உபாசனையினாலும் கர்ம வியாதி மனோவியாதிகளை போக்கிக் கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் சரீர பிரஜை மிகவும் அதிகமாதலால் கர்மாவுக்கு முக்கியத்துவம், அப்புறம் பக்திக்கு முக்கியத்துவம், அப்புறம்தான் ஆத்ம விசாரமே முக்கியமாகிற நிலைக்கு போவது. பிரமார்க்க தொடர்பு எதையும் கண்டிக்கலாகாது. ஆனாலும் ஆரம்பத்தில் கர்மம் முக்கியம் என்றாலும் மற்றவையும் சப்சிடரியாக துணை அம்சமாக இருக்க வேண்டும். இவற்றிலே பக்திக்கு அதிகமாக இடம் கொடுக்க வேண்டும். ஆத்மாவை பற்றிய ஸ்மரணை அத்வைதத்தை குறித்த சிந்தனை ஞான நூல்கள் படிப்பது ஆகியனவும் கொஞ்சம் இருக்க வேண்டும். அப்புறம் பக்தி அதிகமாக இருக்கும்போது கர்மாவை பற்றி விசேஷமாக கவனம் செலுத்தி இழுத்து போட்டு கொண்டு செய்ய வேண்டியதில்லை. கர்மா முக்கியமாயிருந்த முதல் ஸ்டேஜில் நாம மனசறிந்து வலிந்தும் கூட பக்தி வழிபாடும் பண்ண வேண்டும் என்பது போல இப்போது
பக்தி முக்கியமாய்விட்ட போது கர்மா பண்ணத்தான் வேண்டும் என்றில்லை. சாஸ்திரியமான முக்கிய கர்மாவை பண்ணினால் போதும். சரீர பிரஜையிலிருந்து அதைவிட சூக்ஷ்மமான நம்முடைய மனசை குறித்தே நேராக பிரஜை ஏற்பட்ட கட்டத்தில் இதைவிட ஸ்தூலமான கர்மானுஷ்டானத்தில் புத்திபூர்வமாக வலிந்து ஈடுபட வேண்டியது இல்லை. அதுவாக வாய்த்த கர்மங்களை தவிர்க்க முடியாத கர்மங்களை மட்டும் நன்றாக பண்ணினால் போதும். ஆனாலும் இப்போதும் கூட கர்மாவை விட்டுவிட்டேனாக்கும் என்று பிரகடனப்படுத்தி காட்டக்கூடாது. அப்படி காட்டி கர்மா அவசியமாயிருக்கிற முதல் ஸ்டேஜ் மனுஷ்யர்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படும்படி பண்ணிவிடக்கூடாது. கர்மா பக்தி எல்லாம் போன ஞானியும் கூட இப்படி பண்ணிவிடப்படாது என்று பகவான் கீதை 3 அத்தியாயத்தில் தீர்மானமாக கூறியிருப்பதை மறக்கவே கூடாது. பக்திக்கும் அப்புறம் ஞானத்திலே போன பிறகு கர்மா பக்தி இரண்டுமே அவசியமில்லை. ஆனாலும் இவை யாருக்குமே அவசியமில்லை என்கிற மாதிரியாக இவற்றை ஞான மார்க்கத்தில் போகிறவனும் கூட பொதுப்படையாக கண்டித்து தள்ளக்கூடாது. அவனுக்கு பகவானின் உபதேசம், நீ இவற்றை விட்டுக்கோ, ஆனால் உன் மாதிரி பக்குவப்படாதவாளும் விட்டுவிட்டு இரண்டுங்கெட்டானாக திண்டாடும்படியாக பண்ணிவிடாதே. உன்னால் ரன்னிங் ரேஸ் ஓட முடிகிறது என்பதால் குழந்தைகளுக்கும் நடைவண்டி வேண்டாம், கால் ஊனமானவனுக்கு கக்கதண்டம் வேண்டாம் என்று நினைக்கும்படி பண்ணிவிடாதே என்பதே. ஞான சாதனையில் மேலே போக போக ஜீவனுடைய இஷ்டானிஷ்டங்கள் விருப்பு வெறுப்புக்கள் போல் ஈஸ்வர சக்தியே அவனை நடத்தி கொண்டு போகிற போது கர்மாவையும் பூஜை முதலான உபாசனைகளையும் விட்டுவிட்டே ஒருத்தன் சந்நியாசியானாலும் ஆகலாம். அல்லது ராஜ்யபாரம் பண்ணிக்கொண்டே ஞானியாயிருந்த ஜனகரை போல கர்மா எல்லாம் பண்ணிக்கொண்டும் இருக்கலாம். அல்லது அத்வைதிகளாயிருந்த அநேகம் பெரியவர்களைப் போல் நிரம்ப ஈஸ்வர பக்தி பண்ணிக்கொண்டும் இருக்கலாம். தன்னியல்பான சாதனை முதிர்வு. எப்போது கர்மாவிலிருந்து பக்திக்கு முக்கியத்துவத்தை மாற்ற வேண்டும்? எப்போது பக்தியிலிருந்து ஞான விசாரத்துக்கு போக வேண்டும்? எதுவரை மணியடித்து பூஜை? எப்போது தியானம்? எதற்கப்புறம் தியானத்தையும் விடுவது என்றெல்லாம் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டியதில்லை. நிறைய கர்மா, அதோடு அதற்கடுத்தபடியாக பக்தி உபாசனை, கொஞ்சம் ஆத்மார்த்தமான சிந்தனை என்று பிள்ளையார் சுழி போட்டு இப்போது ஆரம்பித்து விட்டால் போதும். இப்படி பண்ணிக்கொண்டு போகிற போதே கர்ம வாசனை தேய தேய மனசின் பரிசுத்தி அதிகமாக ஆக எந்த விதமான சாதனைகளையும் அபியாசங்களையும் விட வேண்டுமோ அவற்றில் பிடிப்பு தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு போய் எந்த விதமான சாதன அபியாசங்கள் கூட வேண்டுமோ அவற்றிலே தன்னால் ஒரு அபிருச்சி ஏற்பட்டு அவற்றிலே இயற்கையாக நாம் ஈடுபட்டு பின்பற்ற ஆரம்பித்து விடுவோம். முடிந்த முடிவான அனுபவத்துக்கு முற்பட்ட நிலையில், அதாவது ஞான மார்க்கத்தில் பிரவேசித்த பிறகு ஜீவ பிரம்ம அபேதம் பற்றி ஸ்ருதி வாக்கியங்களை ஸ்ரவணம் செய்வது, அதையே மனசிலே உருட்டிக்கொண்டு மனனமும் தியானமும் செய்வது என்பவற்றை எப்போது நிறுத்தி ஆத்ம தர்சனம் பெறுவது என்கிற கேள்விக்கு ஆச்சாரியார் சொல்கிற பதில், அடிநிலையில் கர்மானுஷ்டானம் ஆரம்பிப்பதிலிருந்தே பொருந்தும். என்ன சொல்கிறார் என்றால், நெல்லு குத்துவதை எப்போது நிறுத்த வேண்டும் என்றால் என்ன பதில் சொல்வது? எப்போது உமி நன்றாக உதிர்ந்து
நெல்லிலிருந்து அரிசி வெளிவருகிறதோ அதுவரை குத்தத்தான் வேண்டும். அந்த மாதிரி ஆத்ம சாட்சா்காரம் ஏற்படும் வரை ஸ்ரவணாதிகளை பண்ணிக்கொண்டேதான் இருக்க வேண்டும் என்கிறார். எந்த அனுஷ்டானத்தையுமே எப்போது நிறுத்துவது என்று கேட்காமல் அதற்கு மேலான நிலை வரும் வரை தொடர வேண்டும். பிரம்மசூத்திரம் பாஷ்ய கருத்தை தழுவி ஸ்ரீசரணர் பேசுகிறார். இரண்டாம் பகுதியில் தர்மசாஸ்திரம் என்ற உரையின் முதல் இரு உட்பிரிவுகள் பார்க்க. ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர. பிரிவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பிரிவா சரணம். பிரிவா சரணம். பிரிவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது திரு கவிக்கண்ணன் அவர்களின் ஆன்மீக உரை. பிரிவா சரணம். ராம் ராம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர. பெரியவா வானொலி நேயர்கள் அனைவருக்கும், மகா பெரியவாவுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் கவிக்கண்ணனின் அன்பு கலந்த நல்வாழ்த்துக்கள். ராம் ராம் ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருப்பியோ நம. நம்ம பகவான் ரமணருடைய அக்ஷரமண மாலையை பார்க்கும்போது கூடவே நம்ம மற்ற மகான்களுடைய பாடல்களையும் கொஞ்சம் நம்ம ரசிச்சுட்டே இருக்கோம். ஆதிசங்கர பகவத் பாதாலேருந்து, வள்ளலார்லேருந்து, தாய்மானவர்லேருந்து, பட்டணத்தார்லேருந்து, திருமூலர்லேருந்து, பாரதியார்லேருந்து, அவாவா அவாவா நமக்கு எப்பேற்பட்ட அறிவுரைகளை நமக்கெல்லாம் சொல்லியிருக்கா. அது எப்படி இந்த பகவான் ரமணருடைய அக்ஷரமண மாலையோடு ஒத்து போகிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். சிவானந்த லகரியில் ஆதிசங்கர பகவத் பாதால் நமக்கு ஒரு சின்ன ஒரு க்ளூ கொடுக்கிறார். அவர் பகவானை பார்த்து என்ன சொல்றார் அப்படின்னா, ஏ பகவானே, என்னுடைய ஹிருதயத்தில் நீ இருந்துட்டேன்னு சொன்னா உன்னையே நினைந்து வழிபடக்கூடிய, உன் நினைவாகவே இருக்கக்கூடிய ஒரு நிலை எனக்கு கிடைச்சொடுத்து அப்படின்னு சொன்னாக்க எந்த உடம்பு கிடைச்சா என்ன, எந்த பிறவி கிடைச்சா என்ன? அதான் வள்ளுவர் சொல்ல, பிறவி பெருங்கிடல் நீத்துவார் நீந்தார் இறைவனுடைய சேராதார்னு. இந்த இறைவனுடைய திருவடியை சேர்ந்து என்றென்றும் அவனுடைய நினைவாகவே இருக்கக்கூடிய நமக்கு ஒரு பிறவி கிடைச்சிருத்தன. அது எந்த பிறவியா இருந்தான, எந்த உடம்பா இருந்தான, எங்க இருந்தாலும் நம்ம அவனுடைய அம்சம். அவனும் நானும் ஒன்றாய் கலந்தவர்கள், கலக்கப் போகிறவர்கள், கலந்து இருந்தவர்கள். இப்ப மீண்டும் கலக்கிறதுக்காக நம்ம அவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கறதுக்காக சொல்றார். நரத்துவம் தேவத்துவம் நகவன மிருகத்துவம் அசகதா பசுத்துவம் கீட்டத்துவம் பவது விககத்வாதி ஜனனம் சதா தொத் பாதாப்ஜ ஸ்மரண பரமானந்த லஹரி விகாரா சத்தம் சேத் ஹிருதயம் இக கிம் தேன வபுஷா அப்படிங்கிறார். நரத்துவம் மனுஷனா பிறக்கிறது, மனுஷனா பிறந்தா மனுஷன் ஒத்தனுக்கு தான் சிந்தனை பண்ண தெரியும். நல்லது கெட்டதுங்கிறத பாகுபாடு பிரித்து பகுத்து அறிந்து அதுபடி நல்ல வழியில் செய்ய முடியும், செல்ல முடியும். அவனால் தான் மற்றவாளுக்கு உபகாரம் பண்ண முடியும், அவனால் தான் கெடுதல் பண்ணாத இருக்க முடியும், அவனால் தான் இறைவனை ஸ்துதி பண்ணி ஸ்தோத்திரம் பண்ண முடியும். இவரதால எனக்கு நீ மனுஷத்தன்மை கொடுத்தாலும் பரவாயில்ல. ஆனால் மனுஷத்தன்மைங்கிறது வந்து மனிதனாக பிறத்தல் ரொம்ப ரொம்ப அரிதான். 800 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மனுஷ ஜென்மம் கிடைக்கும் அப்படின்னு சில பெரியவர்கள்லாம் சொல்றா. ஏன்னா இந்த 800 வருஷத்துக்குள்ளேயும் இந்த ஜென்மம் போச்சுன்னு சொன்னால் அடுத்த நமக்கு மனுஷ பிறவி கிடைக்கிறதுக்குள்ளேயும் எத்தனையோ பிறவிகள் எடுத்து ஒரு ஒரு பிறவிலையும் இந்த ஜென்மத்தில் பண்ண பல பாவங்களுக்கு உண்டான தண்டனைகள் எல்லாம் அனுபவித்து மீண்டும் பகவான் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறா. இப்போ மறுபடியும் ஒன்று மனுஷனாக பிறக்க வைக்கிறேன், நீ என்ன நினைச்சி, என்ன துதிச்சு, என்ன பாடி, என் கோவிலுக்கு வந்து எனக்கு தொண்டு சேர்ந்து நல்லவனாக வாழ்ந்த மக்கள் எல்லோருக்கும் நல்லதே நீ செய்தாயானால் உனக்கு நான் முக்தியை தரேன், உனக்கு விடுதலை கொடுக்குறேன், உனக்கு மோட்சத்தை தரேன் அப்படின்னு சொல்ல சில பேர் சொல்கிற மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் போய் உன்னுடைய தவறெல்லாம் நீ கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அவனுக்கு மோட்சங்கிறதுலாம் நம்ம சனாதன மதத்தில் கிடையவே கிடையாது. பாவம் பண்ணா அனுபவிச்சுதான் ஆகணும், யார்கிட்ட போய் சொன்னதுனால அந்த பாவம் போயிடாது. நல்லது என்ன பண்றோம், நல்லதுக்குள்ள நல்ல பலன்களையும் பாபத்துக்குரிய பாப பலன்களையும் நல்வினை தீவினை பயன்களை கண்டிப்பா இந்த பூலோகத்துல தான் அனுபவிச்சாகணும் சொல்றா. சில பேர் சொல்ற நிறைய புண்ணியம் பண்ணிட்டா சொர்க்கத்துக்கு போவா, சொர்க்கத்துல வந்து நம்ம புண்ணியம் தீர்ந்து போயிடுதுன்னு சொன்னா எப்படி நிறைய கையில பணத்தை எடுத்து ஒரு டூர் போறோம்,
டூர்ல போகும்போது கையில இருக்கிற காசெல்லாம் செலவழிட்டு ஊருக்கு போறதுக்கு தான் பணம் இருக்குன்னா உடனே திரும்பிடுறோம் இல்லையா. அது மாதிரி சொர்க்கத்துக்கே அப்படி ஒண்ணு இருந்து நம்ம போனாலும் புண்ணியம் தீர்ந்து போனோம் மறுபடியும் இந்த பூலோகத்துக்கு எட்டி உதச்சு நம்ம அமைச்சிருவோம் இந்திரன். அதனால பாபமோ புண்ணியமோ நரகம்னு கூட தனியா இருக்கிறதா தெரியல. எல்லாரும் வந்து செஞ்ச பாபத்துக்கு இந்த பூலோகத்தில் தான் பிறவி எடுத்து அனுபவிக்கணும் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்றா, நிறைய பேர் ஞானிகள்லாம் சொல்லிட்டு இருக்கா. அவ திருப்பி இங்க தான் வந்தானோ சரி, தேவத்வம் கிடைக்குமான்னா அதி புண்ணியசாலிகள், இவ பாபம்னா என்னன்னு தெரியாது, அதனால தேவர்களோடு இவரை ஒருத்தரை சேர்த்துடலாம். அதுவும் என்ன, இந்த பூலோகத்திலே தேவர்களுக்கு சமமான ஒரு பிரிவை நமக்கு கொடுக்கலாம். நகத்வம், நகன அசையாது இருக்கிறது. அசையாது இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்க மலைகள், மரங்கள், செடி கொடிகள் இப்படியான ஜென்மங்கள் கூட கிடைக்கலாம். அப்புறம் வன மிருகத்துவம், காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள், சிங்கம், புலி, கரடி, நரி, யானை, இந்த மாதிரி மிருகங்கள்லாம் இருக்கு. மசக்கத்தா, கொசுவா கூட இருக்கலாம். பிறவிகள் வந்து அம்மா வயிற்றில் கருவாக உற்பத்தியாகி பிறக்கக்கூடிய பால் குடித்து பிறக்கக்கூடிய அந்த ஒரு ஜென்மம் ஒன்று உண்டாம். அதுக்கப்புறம் முட்டையிலேருந்து முட்டையாக வெளியில வந்து அந்த தாயானது அடைகாத்து அதிலிருந்து குஞ்சாக வெளியில வரக்கூடிய பறவைகள் இனமான ஒரு பிறவி உண்டான். அதுக்கப்புறம் வந்து அழுக்குலேருந்து வரக்கூடிய பிறவிகள்லாம் உண்டான். அந்த அழுக்குலேருந்து எல்லாம் வரக்கூடிய பிறவிகள் அப்படின்னு சொன்னாக்க அதெல்லாம் வந்து விஷ ஜந்துக்கள், கொசு, இது மாதிரி சமாச்சாரங்கள்லாம் இருக்கு. இவர் மசக்கத்தாங்கிறார். மசக்கத்தானா கொசுவா பிறந்தா கூட பரவாயில்ல, பசுத்தம், ஏதாவது நல்ல பசு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சாதுவான மிருகம், பசு, மான், இதெல்லாம் ரொம்ப சாது, அணில், இதெல்லாம் ஒழியே போயிடும். அது எந்த தப்பும் தவறும் பண்ணவே பண்ணாது. பசுமாடாவது பாலை கொடுத்து தன்னுடைய பிறவி கடனை தீர்த்து விடுறது. ஆனா அதே மான் அது எங்க இருக்கு எப்படி இருக்கு காட்டுல எப்ப வரும் தெரியாது, ரொம்ப பயந்த சுபாவம் மானுக்கு, ரொம்ப பயந்த சுபாவம் அணிலுக்கு. அணில் யாரையா உட்கார்ந்து அழகா சாப்பிடும், நம்மளை யாரையா பார்த்துட்டு குடு 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 ஓடியே போயிடுறது. இந்த அணில் வந்து ரொம்ப 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 சாதுவானது. சரி, இந்த மாதிரி பசுத்துவம் இல்ல, கீட்டுத்துவம், புழு பூச்சியா பிறக்கிறேன்னா பபத்து இருக்கட்டும் பரவாயில்ல, அதை வேணாலும் கூடு. சரி, விககாதித்தம், விககனாக்க கால் ஆகாயத்திலே செல்லக்கூடியவை பறவைகள், இரண்டு புள்ளினம், அந்த பறவைகள் இருக்க அப்படி ஏதாவது ஒரு பறவையா பிறந்தாலும் பரவாயில்ல. பறவையில கூட அழகான குயில் கூவக்கூடிய குவில் இருக்கு, கருடனா இருக்கு, அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. கிளி இருக்கு, கொஞ்சம் மொழி பேசக்கூடிய அழகான கிளி இருக்கு. ஆடும் மயில், அழகான மயில், அப்படி ஒரு பறவையை கொடுத்தா கூட பரவாயில்லப்பா. ஜனனம் என்னுடைய பிறவியானது எப்படி வேணாலும் பகவத்து இருந்துட்டு போட்டோம். ஆனா சதா எப்ப பார்த்தாலும் த்வத் பாதாப்ஜ ஸ்மரண பரமானந்த லஹரி, அதான் உன்னுடைய பாதங்களையே எப்போதும், பாத கமலங்களையே சதாசிவ காலம் நினைத்து கொண்டு பரம ஆனந்த அலைகளிலே இருக்கக்கூடியவனாக, ஆனந்த அலைகளை அனுபவிக்கக்கூடியவனாக நான் இருந்துட்டாக்க, விஹாராச்சியத் இருந்துட்டாக்க. ஹிருதயம் இக கிம் தே புனகா, இந்த மனமானது அப்படி ஒரு ஆனந்தத்தை அடையக்கூடிய ஒரு பிறவியாக இருந்துடுத்துன்னு சொன்ன, எந்த பிறவியா இருந்தா என்ன, நீ எந்த உடலை கொடுத்தா என்ன, எனக்கு எதை பத்தியும் கொஞ்சம் கூட கவலையே கிடையாதப்பா. அதான் உன்னுடைய அருள் ஒண்ணுதான் எனக்கு வேணும், உன்னுடைய அருள் இருந்துடுத்தன எப்படி வந்து ஒரு கப்பலானது சூறாவளி காட்டில் மாற்றிக்கொண்டாலும் நல்ல ஒரு மாலுமி அதை செலுத்துறதுக்கு கிடைச்சிட்டான, அது அழகா கஷ்டப்படாத எந்த சேதமும் இல்லாத கரையை சேர்ந்து விடுவோம், அதே மாதிரி நானும் அந்த மாலுமியை போல நீ என்னுடைய இதயத்துக்குள்ளே இருந்து விட்டாயானால் இந்த உடலினும் கப்பல் இருக்க, அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா இந்த வாழ்க்கை கடல்ல சிக்கி தொல்லைகள் எனும் சூறாவளியில மாட்டிக்காத, ரொம்ப அழகா நீ என்ன கரை சேர்த்துருவேன், கரை சேர்த்து என்ன பண்ணனா மோட்ச சாம்ராஜ்யம், உன்னுடைய பாத கமலங்கள் சேர்த்து மோட்ச சாம்ராஜ்யத்தை நீ எனக்கு கொடுத்துடுவியே, அதுக்கு நீ ஏன் எனக்கு அருளே பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு கேட்கிற. அப்படி அருள் கிடைச்சு கொடுத்துன்னு சொன்னாக்க நமக்கு வந்து எந்த விதமான தொல்லையும் இல்லாத சந்தோஷமா இருக்கல. உள்ளின்று உணர்த்தும் உழப்பிலா ஒன்றே நின் தன்னென்ற சார்ந்த அருள் சாத்தியடவும் காண்பேனும். ஏ பொருளே, உண்மை பொருளாக உலவக்கூடியவனே, என் உள்ளத்திலே உழப்பிலா ஆனந்தமாக இருக்கக்கூடியவனே, உன்னுடைய குளிமையான அந்த சாந்தமான அருள் என்னை சேர்ந்துடுத்தனே எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், அதை நான் காண்பேனா அப்படின்னு கேட்கிறார் தாயுமான சுவாமி. கேட்கறது க
கண்ணிறைந்த மோன கருத்தே என் கண்ணே என் உள்ளிறைந்த மாயை ஒழிந்திடவும் காணேனோ. நான் வந்து உன்ன அடையணும்ன, நீ என்ன காப்பாத்தணும்ன, நீ எனக்கு அருள் சேர்ந்து மோட்ச சாம்ராஜ்யத்துல சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க நான் வந்து எப்படி இருக்கணும், நான் வந்து எப்போதும் முன்னணிவாகவே இருக்கக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். இப்ப வந்து அப்படி இருந்தா என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க, முடியடி காண முடிவிடுத்தனே நேர் முடிவிடக்கட நிலை அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. இந்த முடிச்சு விழுந்த நூல் கண்டிருக்க, அதுக்கு நுனி எங்க இருக்கு முடிவு எங்க இருக்குன்னு தெரியாத மாதிரி இந்த நூல் கண்டிருக்குமா, அதை உபமானமா ரமண பகவான் சொல்றார். இது அகந்தைங்கிற முடிச்சால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். எப்படி ஒரு நூல் கண்டு முடிச்சுல பாதிக்கப்பட்டிருக்கோ, அந்த முடிச்சு அவிழ்க்க முடியாம தவிக்கிறாளோ, அதே மாதிரி அகந்தைங்கிற முடிச்சால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். நீ தாய போற ரொம்ப கருணை உடையவன் இல்லையா, நீ வந்து என்ன பண்ணணும், என்னோட அகந்தைங்கிற முடிச்ச நீ அவிழ்த்தணும், அவுத்துட்டு எனக்கு நிரந்தரமான மகிழ்வை நீ தரணும் அப்படின்னு சொல்றார். நிரந்தரமான மகிழ்வை நீ எனக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். நீ அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, பின்னை எத்தனை எத்தனை பெண்டிரோ, பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ, முன்னை எத்தனை எத்தனை ஜென்மமோ, மூடனாய் அடியேனும் வருந்திலேன், இன்னும் எத்தனை ஜென்மமோ என் செய்வேன் கச்சி ஏகம்பநாதனேன்னு பட்டினத்தார் சொல்ற மாதிரி, எத்தனை அப்பா அம்மா, எத்தனை பிறவிகள், எத்தனை சுற்றத்தார்கள், எத்தனை பிள்ளைகள், இப்படி இன்னும் எத்தனை ஜென்மம் பாக்கி இருக்கு, எனக்கு ஒண்ணுமே தெரியலப்பா, இனிமே பிறக்காத நீ என்னை காப்பாற்ற மாட்டியா, இந்த முடிச்சு அவிழ்த்து என்னோட அகந்தைங்கிற முடிச்ச நீ அவுத்துட்டு என்னோட மனசுல வந்து நல்ல எண்ணங்கள் எல்லாம் பதிய வைத்து, ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்த கண்கை பாசத்தில் அல்ல பட இருந்தேனே, நின் பாதம் நம் வாசக்கமலர் தலைமையில் வலிய வைத்து ஆண்டு கொள்ள மாட்டாயா, நான் எவனுடைய பாசக்கயத்தில் மாட்டேன் திண்டாட இருந்தேன் அப்படின்னு ஆசைங்கிற கடல்ல தத்தளிச்சதுனால்தான் எனக்கு. அதனால நீ வந்து என்ன பண்ணும், எனக்கு ஊரும் சதமல்ல உற்றா, சதமல்ல உற்று பெற்ற பேரும் சதமல்ல பெண்டிர், சதமல்ல பிள்ளைகளும் சீரும் சதமல்ல செல்வம் சதமல்ல, தேசத்திலே யாரும் சதமில்லை நின்றால் சதம் கட்சி ஏகம்பனை. சதம் அப்படின்னு சொன்னா நிரந்தரம் அர்த்தம், நிலையானதுன்னு அர்த்தம். பட்டினத்தார் சொல்ற இந்த ஊர் உலகம் எனக்கு நிரந்தரம் கிடையாது, நிலை கிடையாது, உற்றார் உறவினர்கள்ல எனக்கு எனக்கு உற்று பெற்ற தாய் தந்தையர் கூட எனக்கு நிலை கிடையாது, மனைவி மக்கள் நிலை கிடையாது, எந்த விதமான சொத்தும் எனக்கு நிலை கிடையாது, எதுவுமே இந்த உலகத்தை என்ன எதுவுமே எனக்கு வந்து சொந்தம் கிடையாது, எனக்கு தக்க சமயத்தில் எனக்கு உபகாரம் பண்ணாது, அதனால நான் வந்து மெய் வாழ்வை நம்பி விரும்பி மிக வாழாமல் பொய் வாழ்வை நம்பி புலவினேன் பூரணமே, இந்த உடல் உயிரை எப்போதுதான் சதமாய் வந்தமுற்று நானும் பதமழிந்தேன் பூரணமே அப்படின்னு கேட்கிறார். என்ன கேட்கிறவர், நான் வந்து பொய்யான வாழ்க்கையை நம்பி மெய்யான உன்னுடைய திருவடிகள்லாம் மறந்து விட்டேனே, இந்த உடலை விட்டு உயிர் போவதுக்கு முன்னாடி உன்னுடைய நிலையான சதமான உன்னுடைய என்னுடைய பந்தங்கள் எல்லாம் மறுத்து கொண்டு உன்னுடைய பதகமலத்தை நான் எப்ப அடையவேனும் தெரியலையே, இந்த முடிச்ச நீ வந்து எப்ப நீ வந்து அந்த எடுப்ப, அந்த முடிச்ச எப்ப நீ அவிழ்ப்ப, அகந்தேங்கிற முடிச்ச நீ வந்து அவிழ்க்க வேண்டாமா, ஓடினேன் பெரும் பேராசையா உலகில் ஊர்தோறும் உண்டியே உடையே தேடினேன், காமச்சேற்றில் விழுந்து தேங்கினேன் மயங்கினேன் திகைத்து வாடினேன், சிறிய வாரியான் மகிழ்ந்தேன் பஞ்சமே பொருளென மதித்து நாடினேன், எனினும் பாடினேன் உனையே நம்பினேன் கைவிடேல் என்னையே. என்ன நீ வந்து அகந்தை அடிச்சு அழிச்சு அந்த முடிச்சிலேருந்து என்ன தப்ப வச்சு உன்னுடைய கருணைங்கக்கூடிய அந்த அருள் மழையை பொழிந்து என்னை நீ நிரந்தரமாக மகிழ்வளித்து என்னை உன்னோடு நீ சீர்த்து கொள்ள வேண்டும், நான் அதுக்காக தான் ஓடினேன், ஓடி ஓடி ஓடினேன், இத்தனால பேராசையினால இந்த உலகத்துல வந்து ஒரு ஒரு ஊரா போய் எனக்கு உணவே தேவை, உடையே தேவை, பணமே தேவை, இன்பமே தேவைன்னு விழுந்து மயங்கி அலைஞ்சேன், இதில் மயங்கினதோடு எல்லாம் திகைத்து வாடினேன், கடைசியில் தான் புரிஞ்சுது இந்த சிறியன் வந்து எதுலலாம் இந்த நிலைன்னு நினைச்சேன் மகிழ்ந்தேனோ அது அத்தனையும் பொய் அப்படின்னு பஞ்சமே பொருளென மதித்து உலகத்துல வந்து பஞ்சமான தீமைகள் எல்லாமே
மெய் என்று நினைத்து இத்தனை நாள் நான் என்ன பண்ணேன்னு அதை மதித்து அது பின்னாடியே போனேன். ஆனா கூட அதெல்லாம் நாடினேன்னா கூட எனினும் பாடினேன் உன்னையே நம்பினேன். இப்ப நான் என்ன பண்றேன், உன்னையே பாடுறேன், உன்னையே நினைக்கிறேன், உன்னையே ஸ்தோத்திரம் பண்றேன், உனக்காகவே ஏங்குறேன், உன்னை காண வேண்டும் என்று நான் துடிக்கிறேன். இப்படி இருக்கும்போது பாடி ஆடி தேடி உன்னை நாடி நான் வந்து எப்போதும் உன் அருளுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நான் இப்ப நான் தெரிஞ்சிட்டேன்னு நீ எடுத்துக்க மாட்டியா? நான் வந்து உன்னை தவிர வேற யாரையும் நம்பல, உன்னை தவிர யாரையும் நான் சரண் அடையல. ஏன் என்ன, நீ வந்து கேட்டாலும் கொடுப்பாய், கேட்டதுக்கு மேலும் கொடுப்பாய், கேட்காமலும் கொடுப்பாய் அல்லவா? கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய பரமேஸ்வரா, நான் இப்ப உங்ககிட்ட என்ன கேட்கிறேன் அப்படின்னு ரமண பகவான் கேட்கிற மாதிரி முடிச்சு விழுந்த நூல் கண்டு போல நுனியும் முடியும் தெரியாம அகந்தே இங்க கூடிய முடிச்சால நான் பாதிக்கப்பட்டிருக்கேனே, தாயை போல மிகவும் கருணை கூர்ந்து இந்த அகந்தையெல்லாம் அகந்தே என்னப்படி சென்று சொல்லக்கூடிய அந்த முடிச்சை எல்லாம் அவிழ்த்து எனக்கு நிரந்தரமான மகிழ்வை நீ அளிக்க வேண்டும் அருணாச்சலா. முடியடி காணா முடிவிடுத்தனை நேர் முடிவிட கடலிலை அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா என்று நாமும் ரமண பகவான் சொன்னது போலவே நாமும் பாடி அந்த அருணாச்சலேஸ்வரனுடைய அருளுக்கு பாத்திரம் போவாக. ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருப்யோ நம ராம் ராம். பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். அடுத்த நிகழ்ச்சி மகா பெரியவா மகிமை உபன்யாசம். வழங்குபவர் பிரம்மஸ்ரீ கணேசசர்மா அவர்கள். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். 1952 சங்கர ஜெயந்தியில ஆனந்த தாண்டவபுரத்தில் பெரியவா பஞ்சாயதன பூஜையோட சிறப்பையும் அதோட அவசியத்தையும் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணினா, அதை கேட்டு பல பேர் பஞ்சாயதன பூஜையை ஸ்ரத்தையாக பண்ண ஆரம்பித்தா, முன்னாலுமே எல்லார் நினைவுமே எல்லார் வீட்லேயும் இருக்கும், அது இருந்தால் கூட அதில் நம்ம கவனக்குறைவனால அதில் ஸ்ரத்த இல்லாத பண்ணாத இருந்துக்கலாம். அவள்லாம் திருப்பி உற்சாகத்தோடு பண்ண ஆரம்பித்தா, அப்படி பூஜை இல்லாதவாள்லாம் இதை வாங்கிட்டு அது மாதிரி பஞ்சாயதன பூஜையை பண்ண ஆரம்பித்தா, இப்படி இந்த பஞ்சாயதன பூஜையிலேயே முருகனையும் சேர்த்துண்டு ஷண்மதத்துக்கும் சேர்ந்து ஆறு தெய்வங்களையும் நாம் வழிபட்டு பலனை அடையணும் அப்படின்னு பெரியவா அதெல்லாம் எடுத்து சொல்லிவிட்டு அதெல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு 1952 ஜூன் மாதம் தர்மபுரத்துக்கு விஜயம் பண்ணினான். தர்மபுரத்தில் ஒரு பெரிய சைவ மடம் இருக்குது, அந்த தர்மபுரம் ஆதீனத்தோட அழைப்பை ஏற்று பெரியவா தர்மபுரத்தில் போய் 3 நாளைக்கு அங்கே இருந்தா. ரொம்ப பெரிய வரவேற்பு, பெரியவாளுக்கு அபரிமிதமான மரியாதைகள்லாம் பண்ணி அங்கே அவளை உபச்சாரம் பண்ணினான். அப்படி இருக்கிறதே இந்த தர்மபுரம் ஆதீனத்தோட பல மணி நேரம் பெரியவா தனிமையில் நம்ம சனாதன மதத்துக்கு என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன கைங்கரியம் பண்ணணும், ஜனங்களுக்கு எப்படி பக்தி வளர்கிறதுக்கு என்னென்ன தொண்டு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணினா, இது உலகத்துக்கே ஒரு பெரிய பிரயோஜனமாக பிற்காலங்களில் நடைமுறைக்கெல்லாம் கொண்டு வரப்பட்டது. அப்படி தர்மபுரம் விஜயத்தை முடிச்சுட்டு பெரியவா யாத்திரை பண்ணிகிட்டு இருக்கிறதே நமக்கு முக்கியமாக சனாதன தர்மத்தில் நமது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டதில் ஒன்று பூர்த்த தர்மம் அப்படிங்கிறது. இந்த பூர்த்த தர்மம் அப்படின்னாலே குளம் வெட்டுறது, கிணறு வெட்டுறது, இது மாதிரி சோஷியல் சர்வீஸ், சமுதாயத்துக்கு சர்வீஸ் பண்ணுறது பூர்த்த தர்மத்தை சேர்ந்தது. அதில் முக்கியமானது குளம் வெட்டுறது. குளம் வெட்டுறது அப்படின்னா பழைய குளங்கள் இருந்தால் அதை தூத்து போய் இத்து போய் அப்படி இல்லாமல் இருந்திருக்கும், உபயோகம் இல்லாத இருந்திருக்கும், அதை தூர்லாம் வாரி அதை செக் பண்ணிட்டு அதை திருப்பி உபயோகப்படுத்துகிறாப்பில் பண்ணுறது, அப்படி குளம் இல்லாத இடத்துல திருப்பி புதுசாகவே குளம் வெட்டுறது, இது மாதிரி தர்மங்கள்லாம் நமது சாஸ்திரத்திலேயே சொல்லியிருக்கு. காரணம் இன்னைக்கு தண்ணி கஷ்டம் இன்னி கஷ்டம் அப்படிலாம் என்னெல்லாமோ பேசிக்கிறோம் நாம, இதுக்கெல்லாம் காரணம் நாம் இந்த சாஸ்திரம் சொன்னதெல்லாம் புறக்கணித்து அந்த தர்மப்படியெல்லாம் எல்லாத்துலையும் சாஸ்திரத்தில் எப்படிலாம் சொல்றது, நீர்நிலைகளெல்லாம் எப்படி பாதுகாக்கணும் அப்படின்லாம் சொல்றது, நதியில் ஸ்நானம் பண்ண போகிறதே எப்படிலாம் நடந்துக்கணும் நாம, அதில் எச்ச துப்பக்கூடாது, அந்த நதியில் போகிறாப்பில் நாம் மலமூத்திர விசர்ஜனெல்லாம் பண்ணக்கூடாது, இப்படி பலவிதமான சொல்லுது. காரணம் இந்த பொல்யூஷன்லாம் இல்லாத இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான், எல்லோருக்கும் உபயோகமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி பல விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நாம் அதெல்லாம் கவனித்தோம்னாலே நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வராது.
இதெல்லாம் மனசுல வச்சுன்னு பெரியவா என்னம்னா அந்த பூர்த்த தர்மத்தை திருப்பி உற்சாகமா திருப்பி கலப்பி விடணும் அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்கள்லாம் சொன்னான். அப்போ திருக்கண்ணபுரம் அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் வைஷ்ணவ திவ்ய தேசங்களில் ஒன்றும் சௌரிராஜ பெருமாள் அப்படின்னு, அந்த சௌரிராஜ பெருமாளுக்கு முன்னால கோவிலுக்கு முன்னால திருக்கண்ணபுரத்தில் ஒரு பெரிய புஷ்கரணி பெரியவாளோட இந்த பூர்த்த தர்மத்தினால உருவாக்கப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஊரை சேர்ந்த ரங்கசாமி நாயுடு கிருஷ்ணசுவாமி நாயுடு அப்படிங்கிற ரெண்டு பக்தா இவா இந்த பக்தாவோட பிரார்த்தனை பெரியவாள்கிட்ட வந்து சொல்லி இந்த பூர்த்த தர்மத்தில் இந்த திருக்கண்ணபுரத்தில் குளம் வெட்டணும் அப்படின்னு சொல்லி அவ அந்த காலத்தில் 20,000 ரூபா செலவழிச்சு பாருங்க, 1952 ஒரு பூர்த்த தர்மத்துக்கு செலவழிச்சிருக்கா அப்படின்னா அந்த ரங்கசாமி நாயுடு கிருஷ்ணசுவாமி நாயுடு அவளோட பக்தியை நாம தெரிஞ்சுக்கணும். அவளோட அந்த பொருளுதவியில் எல்லாருமா சேர்ந்துட்டு அங்கே ஒரு பெரிய புஷ்கரணி எடுத்து அதுக்கு நாலு பக்கமும் செவர் இல்லாமல் படித்துறையெல்லாம் கட்டி எல்லாம் பண்ணி அதை முதல்ல இனாகிரேட் பண்ணுறதே பெரியவாளே நேரம் வந்து அதை பண்ணினா அந்த திருக்கண்ணபுரத்தில் இப்படி ஒரு பூர்த்த தர்மத்தினால பண்ணப்பட்டது. அதே மாதிரி பொறையாருங்கிற இடம், அந்த பொறையாரில் விஸ்வநாத சுவாமி கோவில், அந்த விஸ்வநாத சுவாமி கோவிலுக்கு முன்னால் 1 ஏக்கர் 38 சென்ட்ல ஒரு அந்த விஸ்தீரணத்துக்கு ஒரு பெரிய குளம் வெட்டப்பட்டது. அதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா இதை ஒரே நாளில் பண்ணினது, ஒரே நாளில் வெட்டினது, கார்த்தால் ஆரம்பித்தது சாயந்தரம் அஸ்தமிக்கிறதுக்குள்ள ஒரு குளத்தை வெட்டியாச்சு. முதல்லயே சொன்னேன் 1 ஏக்கர் 38 சென்ட் விஸ்தீரணம் அப்படின்னு, அத்தனாம் பெரிய குளத்தை ஒரே நாளில் வெட்ட முடியுமா? பண்ணியிருக்கா. இதெல்லாம் எந்த கின்னஸ் சாதனையா என்ன சாதனையில் சொல்றதுன்னு தெரியல. உலகத்தில் இப்படி பெரியவா பண்ணின சாதனை எல்லாமே எல்லாமே சாதனை தான், எல்லாமே ரெக்கார்டு தான். என்ன அது வெளியில் எத்தனை தெரிஞ்சிருக்கு நமக்கு தெரிஞ்சுக்காது, நம்மளோட குறை. அந்த குறை தீர்க்கறதுக்காக தான் நம்மளுக்கு சங்கரா டிவி மூலியமா தொலைக்காட்சியில் நாம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. அதனால தான் இதில் கூடுமான மட்டும் எல்லாத்தையும் விடாத ஜனங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது இது நோக்கமாக இருக்கு. அப்படி இந்த பொறையாறில் ரொம்ப பெரிய திருப்பணி இந்த குளம் வெட்டினா, ஒரே நாளில் வெட்டினான்னு சொன்னால் அத்தனாம் பெரிய குளத்தை கிட்டத்தட்ட 1,200 பேருக்கு மேலே சேர்ந்து மண்வெட்டியை எடுத்துண்டு அத்தனை பேரும் இதில் ஆம்பளை பொம்பளை படித்தவா படிக்காதவா மேல் ஜாதி கீழ் ஜாதி ஏழை பணக்காரன் ஒருத்தர் ஒரு வித்தியாசம் கிடையாது, அத்தனை பேரும் பண்ணணும்னே பெரியவா. பெரிய அந்த ஒரு கோடீஸ்வரராக இருந்தால் கூட எப்போ முன்னாலேயே சொன்னோம் அந்த திருக்கண்ணபுரத்தில் அவ அந்த நாயுடு ரெண்டு பேரும் ஏதோ 20,000 ரூபா பணம் கொடுத்தாங்கிறது மட்டும் இல்லை, அவளை வந்து மண்வெட்டியை தூக்கின்னு வெட்டணும். கொஞ்ச நேரமான அவள் சரீர பிரயாசம் பண்ணும். இந்த பூர்த்த தர்மத்தோட முக்கிய லட்சியமே சரீர உழைப்பு இருக்கணும், சிரமதானம் அப்படின்னு சொல்றோம், நம்ம சரீரத்தினால உழைக்கணும் அப்படின்னு. அதுக்காக தான் இதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி வலியுறுத்தி பெரியவா சொன்னான். அதில் 1,200 பேருக்கு மேலே வந்து சேர்ந்த அந்த ஊர், அதில் பெரியவா இன்னொன்று என்ன பண்ணுவான்னா குறிப்பாக அந்த ஊர் ஜனங்களே பண்ணணும். இனிமேல் வெளியூர்லேருந்து வாடகைக்கு ஆள் அழிச்சுன்னு வந்து எல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் கண்டிஷன் அதில். வாடகைக்கு ஆள் எடுத்து பண்ணுறதெல்லாம் அங்கே கூடாது, வெளியூர்லேருந்துலாம் வந்து அந்தந்த ஊர்க்காரில் பண்ண. காரணம் நம்ம ஊருக்கு நம்ம ஊர் கோவிலுக்கு நம்ம குளிக்கிறதுக்கு நாம் குடிக்கிற தண்ணிக்கு அப்படின்னாக்க நம்மளோட உபயோகத்துக்கே நாமளே பண்ணிக்கிறோம் அப்படின்னாலே அதில் இன்னும் கொஞ்சம் ஸ்ரத்த இன்ட்ரெஸ்ட்லாம் ஜாஸ்தி தானே வரும். அந்த ஒரு நோக்கத்தில் தான் போல இருக்கு இப்படிலாம் சொல்ல. அப்படி பல பேர் வந்து சேர்ந்துன்னு பண்ண அந்த அதில் இன்னும் என்னென்னலாம் பெரியவா அதில் கொண்டு வரா அப்படின்னு பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரசிக்க முடியுமா இருக்குது. இப்படி அவாவாலே சிரமதானம் பண்ணணும், அதில் சில பேருக்கெல்லாம் வந்து சரீரத்தால் வெயிலில் வேணல உழைச்சி பழக்கம் இல்லாதையும் இருக்கலாம். டெய்லி உழைக்கிற உழைப்பாளிகளுக்கு இதெல்லாம் ரொம்ப சர்வசகஜமாக இருக்கும், உழைக்காதவாளுக்கு அதெல்லாம் சிரமமாக இருக்கும். அவளும் அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான், அவளும் அதை உணரணுங்கிறதுக்காக தான் இப்படிலாம் வச்சது. அப்படி பண்ணுறதே அவளுக்கு சிரமம் தெரியாத இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னமுன்னா பஜன் கோஷ்டிகள் அவள்லாம் வர சொல்லி நாம சங்கீர்த்தனம் பண்ணுது. வெறுமன அவாவை அரட்டை அடிச்சுட்டு ஒரு ரொம்ப கதையை பேசிட்டு இந்த குளம்லாம் வெட்டப்படாது, ஏன்னா பெரிய புண்ணிய கைங்கரியமா என்ன பண்றோம், அதனால அதுக்கு பகவன் நாமாவை சொல்லணும். அதுல நாம சங்கீர்த்தனத்தோட இசைக்கே நம்மளோட கஷ்டங்கள்லாம் போக்குறது, நம்மளோட சிரமங்கள்லாம் போக்கக்கூடிய ஒரு பெரிய மருந்தா இருக்கு நம்ம கர்நாடக இசை, அது தெய்வீகமானது.
அதனால அந்த நாம சங்கீர்த்தனத்தை பண்ணிட்டு பஜனை எல்லாம் பண்ணிட்டு இதோடெல்லாம் பண்ணின்னு இந்த குளம் வெட்டுறாப்புல இருந்தது. இத்தனை உற்சாகம் எல்லாம் படுத்தினத்தினால்தான் போல இருக்கு ஒரே நாள்ல இத்தனை பெரிய குளம் வந்துருத்து. இப்படி இந்த பொறையாறுல இந்த குளம் வரத்துக்கு இந்த பூர்த்த தர்மம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தவர் வீரப்ப பிள்ளைங்கிற ஒரு பக்தர். இவர் மாயவரம் அந்த பகுதிகளுக்கு முத்ராதிகாரிகள் சங்க தலைவரா இருந்தவர். பெரியவாழ்கிட்ட ரொம்ப அசாத்திய பக்தி. இந்த பொறையாறு அந்த குளம் வெட்டி அந்த திருப்பணி முடிஞ்சோன்னா அன்னைக்கு சாயந்தரம் பெரியவா மடத்திலேருந்து ஸ்ரீகாரியத்தெல்லாம் அனுப்பிச்சு அவளுக்கு பிரசாதம்லாம் கொடுக்க சொல்லி எல்லாம் பண்ணி அவளை கௌரவப்படுத்த சொல்லி எல்லாம் சொல்றதே அவளை உற்சாகப்படுத்தி நாலு வார்த்தை பேசணும். இதே மாதிரி இந்த ஒரு முன் உதாரணமாச்சுன்னு மற்ற இடங்கள்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றதே பெரியவா சொல்லணும். பல விஷயங்கள்லாம் சொல்லி இருந்துச்சா அதில் மடத்து மேனேஜர் சொல்கிறதே சொன்ன இந்த வீரப்ப பிள்ளையோட பெரியவாழ்கிட்ட இருந்த பக்தி தான் இத்தனாம் பெரிய கோலம் ஒரே நாளில் வராப்பில் இருக்குது. நம்ம புராணங்களில் பார்க்குறோம் திருவாரூரில் பார்த்தேன்னா சுவாமி என்ன பண்ண ராவோட ராவா பூதகணத்தை விட்டு இத்தனாம் பெரிய மண்டபம் ஆயிரங்கால் மண்டபத்தை கட்டின ரத்த பண்ண எத்த பண்ணலாம் பார்க்குறோம் இல்லையோ அந்த புராணங்கள்லாம் சொன்னது சத்தியமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு நமக்கு எங்கேயானு தெரிஞ்சுக்கணும்னா பெரியவா பண்ண காரியங்கள்லாம் பார்த்தாலே தெரிஞ்சுக்கணும்லாம். இப்போ கண் எதிர்க்க பொறையாறுல ஒரே நாளில் அதுவும் கார்த்தால 6 மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் 6 மணி 12 hours இந்த 12 மணி நேரத்தில் இத்தனாம் பெரிய குளம் வெட்டு முடியுமா ஒரு சாதனை பண்ணியிருக்கான்னா இப்போ ஏற்பட்ட ஈஸ்வனால ராத்திரியில் ராவோட ராவா ஏன் எதைத்தான் கட்ட முடியாது எதைத்தான் வைக்க முடியாது எதைத்தான் பண்ண முடியாது அப்படி ஒரு அதிசயமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் திருவலஞ்சுழின்னு ஒரு க்ஷேத்திரம் சுவாமி மலைக்கு பக்கத்தில் இருக்கு அந்த திருவலஞ்சுழியிலையும் இதே மாதிரி ஒரு குளம் வெட்டப்பட்டது. அதில் கிட்டத்தட்ட 1500 பேருக்கு மேலே சேர்ந்துண்டு அநேகமாக இந்த கைங்கரியம் எல்லாமே ஒரே நாளில் பண்ணது சிங்கிள் டே ப்ரோக்ராம். இப்படி ஒரு நாளைக்கு ஒரு ஊரில் ஒரு குளம் வெட்டுறது அப்படின்னு இந்த பிரிவா பூர்த்த தர்மத்தை இன்னைக்கு நாம் நடைமுறைப்படுத்துறதுன்னு வச்சுணுன்னு வச்சுக்கோ தமிழ்நாட்டில் நம்ம ஒத்துட்டு யார்கிட்டையும் கையேந்து தண்ணிக்கு நிற்கவே வேண்டாம் ஒரு கஷ்டமும் பட வேண்டாம். அவளுக்கு நம்மளோட சாஸ்திரமே நம்ம சனாதன மதத்தில் ஒரு முக்கியமானது என்னென்ன அவாவா தேவி அவாவாலே பத்தணும் எல்லாம் செல்ஃப் கண்டென்ட் அப்படின்னு சொல்கிறோமே அது ரொம்ப முக்கியம். அதுக்கு பலவிதமான யுக்திகளாக இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எந்த ஒரு விஷயத்திலையும் காரியத்தில் இறங்கி மூழ்கி பார்த்தா தான் அதோட கஷ்ட நஷ்டங்கள் தெரியும். அப்போ தான் அது ஒரு படிப்பினை படிப்பினை அனுபவம் ஒரு பாடம் அனுபவம் பாடம்னா என்ன அதை நாம் அனுபவிச்சு பண்ணி பார்த்தா தான் அதில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள்லாம் தெரிஞ்சு நமக்கு ஒரு படிப்பினை தெரியும். இது இதெல்லாம் பண்ணக்கூடாது இதை மாதிரி நடக்கக்கூடாது இது இதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதுலாம் தெரியும். அப்படி இல்லைன்னாக்க நம்மளால் அடுத்தவா கஷ்டத்தையும் புரிஞ்சுக்க முடியாது நமக்கு கஷ்டம் வரத்தையும் தாங்க முடியாது. ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் உடனே அப்படியே பிரமாதமாக சோர்ந்து போயிடுறோம் ஒரு தற்கொலை வரைக்கும் போயிடுறது. அதெல்லாம் இல்லாத இருக்கணும்னா கஷ்ட நஷ்டங்களை சேர்த்து சேர்த்து நாமளை அனுபவிச்சுட்டே இருந்தால் தான். பெரியவா மடத்தில் பார்த்தேன்னா காஞ்சி மடத்தில் இப்போதான் பூஜை அப்போதான் பூஜை அது இது மாதிரிலாம் ஒரு சிஸ்டம் வச்சுக்க மாட்டா. எப்போ வேணால் பூஜை நடக்கும் எப்போ வேணால் எது வேணால் நடக்கும் அப்படி நடக்கிறதே பெரியவா நாளில் என்ன பண்ணுவார் ஒரு நாளைக்கு 10 மணிக்கே பூஜை பண்ணுவா ஒரு நாளைக்கு 1 மணி வரைக்கும் ஸ்நானத்துக்கே போயிருக்க மாட்டா அதுக்கப்புறம் பூஜை ஆரம்பித்து சாயந்தரம் 4 மணி ஆகும். இப்படி இல்லாம் ஒரு இரகுலர் அப்படின்னு சொல்கிறாப்புல ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டைமாக இருக்கும். ஒத்துராலையும் கணிச்சு சொல்ல முடியாது ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியாது பெரியவா இன்னைக்கு இந்த டயத்துக்கு இது பண்ணாலா நாளைக்கு இதே டயத்துக்கு இதுதான் பண்ணுவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்க முடியாது. இப்படிலாம் நடக்கும். அதுவும் பெரியவாகையால் பூஜை ஆகி பெரியவா பண்ணுற பூஜையை தரிசனம் பண்ணி அவாகையால் தீர்த்த பிரசாதம்லாம் வாங்கிக்கிறதுக்கு ஜனங்கள்லாம் ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோடு காத்துட்டு இருப்பா. எல்லாரும் ஒட்ட வட்ட தீர்த்தம் கூட சாப்பிடாதான் வருவா பக்தியில். ஏன்னா அந்த சந்திரமல்லீஸ்வரர் தீர்த்தம் வாங்கிக்கணும்னா தீர்த்தம் கூட சாப்பிடாத காலங்கார்த்தலேருந்து உபவாசம் இருந்து அந்த முத முதல்ல இந்த சந்திரமல்லீஸ்வரர் தீர்த்தம் வயத்துக்குள்ள போய் அது நம்மளோட வியாதிகள் தோஷங்கள் பாபங்கள் எல்லாத்தையும் போக்கினப்பறம் நம்ம உணவு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயமா ஒரு அதை ஒரு மகிமையா வச்சுருக்கிறதுனால எல்லாருமே அப்படிதான் வருவா. இப்படி எல்லாம் வரத்தே பல பேருக்கு சின்ன குழந்தைகள்லேருந்து வயசானவங்கலேருந்து எல்லாரும் வரா எல்லாரையும் தாங்குமா சரீரம் அத்தனை நேரம்லாம் சாப்பிடாத அப்படாத. இது பல பேருக்கு சில பேருக்குலாம் இடைஞ்சலாக இருக்கும் கஷ்டமாகவும் இருக்கும் ஆனால் கூட இதோட பெருமையை தெரிஞ்சுன்னு எல்லாரும் வரத்தான் வருவா. அப்படிலாம் நடக்கிறதே ஒரு நாளைக்கு மேனேஜர் என்ன பண்ணார் பெரியவாள்கிட்ட சொன்னார் பெரியவா ஒரு நாளைக்கு ஒரு டயத்துக்கு போகிறா ஒரு நாளைக்கு ஒரு டயத்துக்கு போகிறா இப்படிலாம் நடக்கிறது. அதனால் பெரியவா இதெல்லாம் கொஞ்சம் ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு பண்ணுறது இந்தந்த டயத்தில் என்னென்ன பண்ணுறதுன்னு வச்சுட்டா பரவாயில்ல அப்படின்னு பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு
அப்படி சொல்றதே அவர் என்ன பண்ணார், இன்னொரு ஏதோ ஒரு மடம் அதை பத்தி சொல்லி அங்கெல்லாம் கூட அப்படிதான் நடக்கிறது, அழகா நடக்க அந்தந்த டயத்துக்கு அதுதான் நடக்கிறது, இங்கேதான் அது மாதிரி இல்லை, ஒன்றும் ரெகுலராக இல்லை, அதனால பெரியவா இங்கேயும் அது மாதிரி பண்ணினா தேவையில்லை அப்படின்னு. உடனே பெரியவா சிரிச்சுட்டே, ஓ அவ அப்படி பண்ணுறாங்கிறதுனா நாமளும் அப்படி பண்ணணுங்கிறியோ, அப்போ எல்லாரும் அங்கேயே போ சொல்லேன்னா, அது சௌரியமாக இருந்தால் அங்கேயே போட்டுமே அப்படின்னா மேனேஜருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ என்ன பெரியவா அலட்சியத்தில் சொல்கிறாளா, நான் அலட்சியத்தில் சொல்லலை, பின்னால் சொல்ல போகிற வார்த்தை தான் பெரியவா ஏன் இப்படி பண்ணுறாங்கிறதுக்கு நமக்கு உணர்த்த போகிறது. பெரியவா சொல்கிறா, இங்கே வந்தாக்க இப்போ சாப்பாடு கிடைக்குமா, இந்த பூஜை ஆகி பிரசாதம் வாங்கிட்டு அப்புறம்தான் ஆகாரம் பண்ண முடியும் அப்படின்னா அது வரைக்கும் இவன் பசியாக இருக்க வேண்டியிருக்கு, நான் வேணும்னு தான் பண்ணுறேன், இங்கே வந்தாலும் பசின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கட்டுமே, அந்தந்த வேலைக்கு நமக்கு வயிற்றுல ஆகாரம் போடலன்னா சாப்பாடு கிடைக்கலன்னா நம்ம எவ்வளவு தவிக்கிறோம், நம்ம எவ்வளவு சிரமப்படுறோம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு எப்போ புரியும் அப்படின்னார். வீட்டில் வேலை விலைக்கு டான்டான்னு சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு வீட்டில் சௌக்கியமாக உட்காந்தோம்னா நமக்கு அந்த தெரியுமோ, அந்த சிரமம் தெரியாது. அப்படி நமக்கு அந்த சிரமம் தெரியாதனாலே யாரானு வீட்டில் வந்து அம்மா தாயே பசிக்கிறது அப்படின்னு பிச்சைன்னு கேட்டால் நமக்கு அவளோட அந்த பசியோட கொடுமையை நம்மளால் உணர முடியாது, உடனே எடுத்துன்னு வந்து போடணும் அப்படின்னு உடம்பு பறக்காது. ஏன்னா நமக்கு பசின்னா என்ன, அதோட கொடுமை என்னன்னு தெரியாது, நாம் அனுபவிச்சதில்லை. அப்படி அனுபவிக்கணும் அந்த பசின்னா என்ன கொடுமை, அது எவ்வளவு சிரமம்ங்கிறது இங்கே வந்தான அவ தெரிஞ்சுக்கட்டும். அப்படி தெரிஞ்சுட்டாள்தான் நாளைக்கு யாரும் பசிக்கிறவாளை பார்த்தா பசின்னு பார்த்தா இவளுக்கு உடனே ஓடி போய் அவளுக்கு சாதம் போடணும், அவளுக்கு உபகாரம் பண்ணணுங்கிற ஒரு பரோபகார சிந்தனை வரும். அந்த நல்ல எண்ணம் வரணும், அந்த நல்ல காரியம் வரணுங்கிறதுக்காக தான் நான் இங்கே காயப்படுறேன், வேணும்னு தான் பண்ணுறேன், எனக்கு மட்டும் தெரியாதா வரவாளுக்கெல்லாம் தாங்காது பசிக்கும் வச்சுக்கணும் எல்லாம் இருக்கும். அவள் வீட்டில் சௌக்கியத்தை அனுபவிக்கிறது இங்கேயும் வந்து அனுபவிக்கிறது, மடத்துக்கு வருவானே, என் மடத்துக்கு வந்தா அவள் அவளைக்கு சாப்பாடு காஃபி இந்த டயத்துக்கு அப்படின்னா என்ன பண்ணும்னு அந்தந்த டயத்துக்கு தான் வருவா. ஓ 12 மணிக்கு தீர்த்த பிரசாதம், 1 மணிக்கு சாப்பாடா, அப்போ 1 மணிக்கு போனா போறோம் அப்படின்னு தான் தோணும், இதுன்னா அப்புறம் ஹோட்டல் ஆயிடும். அதனால இங்க மடம்னா இப்படித்தான் இருக்கும், இங்க ஜனங்களுக்கு இங்க சௌக்கியத்தை காமிக்கிறதுக்காக இல்லை, சிரமம்னா என்ன அதெல்லாம் அதுக்கு ஜனங்களுக்கு பழகணுங்கிறதுக்காக தான் நான் வேணும்னு தான் பண்றேன் அப்படின்னே சொல்ற அப்படின்னா அந்த பெரியவாளோட கருணை என்ன சொல்றது, நாம அந்த சிரமத்தை புரிஞ்சுட்டு அடுத்த வாளுக்கு உதவணும் அப்படிங்கிறதுல அவளுக்கு என்ன ஒரு ஆர்வம் இருந்தது, என்ன ஒரு கருணை இருந்தது, பொறுப்பு இருந்தது அப்படிங்கிறது தான் காமிக்கிறது. அப்படி இல்லாம இந்த பூர்த்த தர்மத்தையும் எதுக்காக சொல்ல வந்தீங்கன்னா, நாம இன்னுமே மிஷினை வச்சுன்னு அதை வச்சுன்னு பண்றதை விட எல்லாருமே அவ உடல் உழைப்பால பண்ணினோம்னாலே அதோட பெருமையே தனி. நீங்க என்னதான் ஒரு மிஷினை வச்சு இத்தனையா ப்ரொடியூஸ் பண்ணி கொட்டுறத விட நம்ம கையால ஒன்ன பண்றோம் அப்படின்னா அதை பார்த்தாலே ஒரு பெருமையா இருக்கும், இந்த ப்ரைடு அப்படின்னு சொல்றோம். நம்ம மேனுஃபேக்சர் பண்றதுக்கு இந்த மிஷினரி எல்லாம், இந்த விஞ்ஞான வளர்ச்சியில இந்த மிஷினரி யுகத்தில் நாம இதெல்லாம் சொன்னா அதோட பெருமையை கூட ஜனங்களுக்கு புரியுமா ஏத்துக்க முடியுமான்னு தெரியல, ஆனா அப்படி பண்ணி பார்த்தா தெரியும். காந்தி எப்படி இல்லாம வச்சிருந்தேன், இதே மாதிரியில் தானே காந்தியும் பண்ணியிருந்தார், ராட்டையை வச்சுன்னு எதுக்காக நூக்கணும் அப்படின்னு வச்சார், கைத்தறி துணியை எதுக்கு வச்சுக்கணும், கதறுவடையை எதுக்கு உடையணும் அப்படின்லாம் எதுக்கு சொன்னார், இனிமேல் ரொம்ப மெல்லீஸா துணியை மிஷினில் தயார் பண்ணிவிடலாம், அதை விட நம்ம மொரட்டா இருந்தா கூட ரஃபா இருந்தா கூட நம்ம கையால நம்மளையே நூத்து நம்மளையே நெஞ்சு அதை ஒரு வஸ்திரத்தை தயார் பண்ணி அதை கட்டிக்கிறோம் அப்படின்னா நம்மளை அறியாத அதில் மனசுல ஒரு சாந்தி வருது, சந்தோஷம் வருது, ஆனந்தம் வருது. இதெல்லாம் எங்கே போய் கடையில் கொடுத்து வாங்க முடியுமா, எந்த மிஷின்லேருந்து உற்பத்தி பண்ண முடியும். அதனால தான் இந்த பூர்த்த தர்மத்தில் இப்படி சரீர உழைப்பை ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கு, அதைத்தான் வலியுறுத்தி பெரியவா அத்தனை பேரும் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி அந்த பூர்த்த தர்மம் பல இடங்களில், அதுக்கப்புறம் நாட்டில் பல ஊரில் பல கிராமங்களில் பல கோவிலெல்லாம் இந்த குளங்கள்லாம் வெட்டப்பட்டது, பூர்த்த தர்மம் வெகு சிறப்பாக நடக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், அவசியம் பண்ணணும், அதுதான் பெரியவாளுக்கு நாம பண்ற கைங்கரியம் அஞ்சலி. அப்படி இருக்கிற பெரியவா குருவார விளம்பரம் அப்படின்னு ஒன்ன ஒரு ஸ்கீம் சொன்னான். குருவார விளம்பரம் அப்படின்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஒரு விளம்பரம், இப்ப நாம எதுக்கெல்லாமோ அட்வர்டைஸ் பண்றோம், நம்மளோட வர்த்தகத்துக்கு பிசினஸுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் பண்றோம், ஆனா பெரியவா பண்ற விளம்பரம் எதுக்கான, தர்மத்துக்காக, தர்மாபிவிருத்திக்காகத்தான் விளம்பரம் அப்படின்னு வச்சுட்டு இந்த குருவார விளம்பரம்ங்கிற ஒரு ஸ்கீமை சொன்னா, அது அதோட அந்த தாத்பரியம் அதோட பலன் அதோட நோக்கத்தை ரொம்ப பாராட்டி ஹிந்து மெயில்
எக்ஸ்பிரஸ், சுதேசமித்ரன், தினமணி போன்ற பத்திரிகை எல்லாம் வார வாரம் இதை ரொம்ப தலைப்பொறுப்பா ஸ்ரத்தையா இந்த பெரியவாளோட கைங்கரியத்தில் தங்களை ஈடுபடுத்தின்றா. இந்த குருவார விளம்பரம் அந்த பத்திரிகைகள்லாம் வார வாரம் வந்திருந்தது. அந்த குருவார விளம்பரத்துல ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், இதுல என்ன அவர் அட்வர்டைஸ் பண்ணியிருப்பா, பெரியவா என்ன பண்ண சொல்லியிருப்பா அப்படின்னு நமக்கு தோணித்துன்னா, அதிசயமா இருக்கு. மூணே மூணு பாயிண்ட் தான், இதை திருப்பி திருப்பி வார வாரம் சொல்லணும். என்ன அப்படின்னா, நமது நாட்டில் இருக்கிற குடும்பத்தில் எல்லாரும் என்ன பண்ணும்னர், கால வேளையில் ஏந்தினோன்னு அந்த ஏதோ ஒரு மேல்நாட்டு பழக்கம் நம்மளை ஒட்டின்றத்தில் ஒன்று காஃபிங்கிறது ஒன்றும், இந்த காஃபி குடிக்கிறது டீ குடிக்கிறது அப்படிங்கிறத வச்சுட்டு இருக்கோம் இல்லையோ. அதை வச்சுருக்கோம்னா எப்படி வச்சுருக்கோம்னர், நம்ம சாப்பாடு இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒருவேளை சாப்பாடை கூட நம்ம விட்டாலும் விடுறதுக்கு தயாராக இருக்கும், காஃபியை விடுறதுக்கு தயாராக இல்லை. பல பேரை பார்க்குறோம், ஆச்சரியமாக இருக்குது, பசிச்சதுன்னா காப்பியை குடிச்சிட்டு பிசாத அறிஞ்சுறாள் வேண்டிய சாப்பாடு கூட வேண்டாம்னு இருக்கா. அப்படி சாப்பாடை கூட தியாமட்டு இந்த காப்பியை பிடிச்சிக்கிறாப்புல இருக்கு. அதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா, இந்த சாப்பாட்டு செலவை விட ஒரு குடும்பத்துல அதுக்கு சமமா இந்த காப்பி செலவு இருக்கு. நாம செலவு ஜாஸ்தி ஆயிடுத்து, செலவு ஜாஸ்தி ஆயிடுத்து, காலம் கெட்டு போயிடுத்து, எல்லாம் விலைவாசியெல்லாம் ஏறி போயிடுத்து அப்படி இப்படின்லாம் சொல்றோம். அதாவது எக்கானமி ஸ்பாயில் ஆயிடுத்து, எல்லாம் பொருளாதாரம் அப்படியே வீணா போயிடுத்து, அது இதெல்லாம் சொல்றமே, இதெல்லாம் எதுனால, வேற ஒன்றும் இல்லை, நம்மள்கிட்ட தான் இருக்குது. என்ன எக்கானமி பொருளாதாரம் தனியாக அதுவாகவே ஏதானு ஒன்று ஒரு வஸ்துவா அதுவாகவே ஏதானு ஆயிடுமா, என்ன ஒன்றும் ஆகாது. நாம தானே எல்லாம், அது நாம பண்ணுற நம்மளோட ஆக்ஷன் நடவடிக்கைக்கு ஏத்தாப்புல தான் அது நன்னா இருக்கிறதோ நலங்கெட்டு போகிறதோ எல்லாம் நடக்கிறது. அதில் முக்கியமானது இந்த காப்பிங்கிறது. அந்த காப்பி செலவை குறைக்கணும், அந்த பொருளாதார அந்த பர்டனை குறைக்கணும், ஜனங்களுக்கு குடும்ப செலவை குறைக்கணுங்கிறதுக்காக இந்த காப்பியை நிறுத்தலாம். அதுக்காக சாப்பாட்டை நிறுத்த முடியாது, காஃபியை நிறுத்தலாம். அந்த காஃபி டீக்கு இன்னொரு குணம் என்ன அப்படின்னா, அது ஒரு லாகிரி வஸ்து. இப்போ நாம் ஒருத்தர் புகைக்கிறார், ஒரு மதுபானம் பண்ணுற, இதெல்லாம் பண்ணினா நம்ம கண்டிக்கிறோம், இது ஒரு தப்பு அப்படின்னு நாம் கோச்சுக்கிறோம், பண்ணக்கூடாது, அதை நிறுத்தணும் அப்படிங்கிறோம். பெரியவாளோட பார்வையில் இந்த ஒரு குடியோ புகையோ இதுக்கு சமமானதுதான் காப்பி டீங்கிறது அவளோட கொள்கை. காரணம், சில பேர் சொல்றத கேட்குறமே, எனக்கு காப்பி குடிக்கலைன்னா தலைவலி வந்துடும் சார், இதை பண்ண முடியாது சார், அதை பண்ண முடியாது சார் அப்படின்லாம் சொல்கிறோம். அப்படின்னாலே என்ன, அதுக்கு அடிக்ட் ஆகிட்டோம்னு அர்த்தம். எந்த ஒரு விஷயமும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒன்று இருந்தால் இருக்கிறது, அது இல்லையா அதை பற்றி லட்சியம் பண்ணாத இருக்கிறது. இப்படி இருந்துட்டோம்னா நாம் அதை வச்சுக்கிறதுலையோ வச்சுக்காத்தனால ஒரு கஷ்டமும் இல்லை. ஆனால் என்ன பண்ணிவிடும்னா, அது இல்லைன்னா என்னால் உயிரே வாழ முடியாது, அது இல்லைன்னா எனக்கு இது மாதிரி சிரமங்கள்லாம் வந்துடும் அப்படின்னு இருந்ததுன்னா அது நம்மளை அடிமை கொண்டிருக்குன்னு அர்த்தம். அதுக்கு நாம் அடிக்ட் ஆகிட்டோம்னு அர்த்தம். அதைத்தான் கண்ட்ரோல் பண்ணணும். இப்படி நாம் இன்னொரு விஷயத்துல போய் அடிக்ட் ஆகிட்டு அப்புறம் நமக்கு என்ன, நாம் என்ன சாதிக்க முடியும், அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆத்ம குணங்கள் வரும், என்ன வரும், அதையும் என்ன பண்ணுறோம், காலங்காலத்திலேயே சுப்பிரபாதம் பாடாப்பில் எடுத்தோடனே அதில் போய் ஆரம்பிச்சிடுறோம். அது வேண்டாங்கிறதுக்காக தான் பெரியவா அந்த காப்பி டீ குடிக்க வேண்டாம்னு சொன்னான். அப்போது எனக்கு ஏதானும் ஆகாரம் கால வேளையில் பட்னியாக இருக்க முடியலையே, ஏதானும் எனக்கு அது மாதிரி இருக்குது சார், எனக்கு சுகர் பேஷண்ட்டு அது இது ஏதானும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன பண்ணலாம், அதுக்கு பதிலாக அரிசி கஞ்சி, நொய் கஞ்சி, கோதுமமா கஞ்சி, இது மாதிரி கஞ்சிகள்லாம் வச்சு குடிச்சாக்க என்ன பண்ணலாம் அப்படின்னார், நமக்கு உடம்புக்கும் முதல்ல ஆரோக்கியம். காஃபி ஒரு அடிக்ட் நம்மளை அடிமையாக்குறது அப்படிங்கிறதோட இல்லை, செலவு அதிகங்கிறதோடையும் இல்லை, நமக்கு உடம்புல கெடுதலும் பண்ணுறது. டாக்டர்கிட்டலாம் போனேன்னா ஏதாவது மருந்து மாத்திரையெல்லாம் கொடுக்குறதே என்ன சொல்கிறேன், அல்சர் முதலான ப்ராப்ளங்களுக்கு முதல்ல என்ன சொல், முதல்ல காஃபி டீயை நிறுத்துங்கோ சார் அப்படிங்கிற, டாக்டர் காஃபி டீயை நிறுத்துங்கோ ஒரு வைத்திய. பெரியவா சரணம், இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம் அடுத்த நிகழ்ச்சி திருவாசக இன்னிசை, வழங்குபவர் ஸ்ரீ சத்குருநாத தேசிகர் அவர்கள். பெரியவா சரணம். திருச்சிற்றம்பலம் திருப்பொற்சுண்ணம் நிலாயரிப்ப வாய்திறந்தம் பவளம் குடிப்ப பாடுமின்னந்தம்மை ஆண்டவாரும் பணி கொண்ட வண்ணமும்
பாடி பாடி தேடுமின் பெருமானை தேடி சித்தங்களிப்ப திகைத்து தேறி ஆடுமின் அம்பலத்தாடி நானுக்கு ஆடுமின் அம்பலத்து ஆடினானுக்கு ஆடபொற்றுள்ளம் இடித்தும் நானே மையமறு கண்டனை வானனாடர் மருந்தினை மாணிக்க கூத்தந்தன்னை ஐயனை ஐயர் பிரானை நம்மை அகப்படுத்து ஆட்கொண்டு அருமை காட்டும் பொய்யருதம் பொய்யனை மெய்யரு மெய்யை போதரி கண்ணினை பொற்தொடித்தோள் பையரவல் குல் மடந்தை நல்லி பொத்தொடித்தோள் பையரவல் குல் மடந்தை நல்லி பாடி பொற்சுண்ணம் இடித்தும் நாமே மின்னிடை செந்து வருவாய்க் கருங்கண் வெண்ணகை பண்ணமறு மென்மொழி என்னுடை ஆரமுது எங்கள் அப்பன் எம்பெருமா இமவான் மகட்கு தன்னுடைய கேழ்வன் மகன் தகப்பன் தமையல் எம் ஐயன் தாள்கள் பாடி பொன்னுடை பூலை மங்கை நல்லி பொன்னுடை ஊன்முலை மங்கை நல்லி பொன் திருச்சுண்ணம் இடித்தும் நாமே சங்கம் அறற்ற சிலம்பு ஒலிப்ப ஆசங்கம் அறற்ற சிலம்பு ஒலிப்ப
தாழ்குழல் சூழ்தரு மாலையாட சங்கம் அறற்ற சிலம்பு ஒலிப்ப தாழ்குழல் சூழ்தரு மாலை ஆட செங்கனி வாய் இதழும் துடிப்ப செங்கனி வாய் இதழும் துடிப்ப சேயிழையீர் சிவலோகம் பாடி கங்கை இறைப்ப அறாயிரைக்கும் கற்றை சடை முடியான் கழக்கே பொங்கிய காதலில் பொங்கை பொங்க பொத்திருச்சும் நம் கிடைத்தும் நாமே ஞான கரும்பின் தெளிவை பாகை நாடற்கு அறிய நலத்தை நந்தா தேனை பழச்சுவை ஆயினானை சித்தம் புகுந்து தித்திக்க வல்ல கோனை பிறப்பறுத்து ஆண்டு கொண்ட புத்தனை நா தழும் வேற வாழ்த்தி பானல் தடங்கள் மடந்தை நல்லே பாடி பொற்சுண்ணம் இடித்தும் நாமே ஆவகை நாமும் வந்து அன்பரு தம்மோடு ஆட்சியும் வண்ணங்கள் பாடி விண்மேல் தேவர் கனாவிலும் கண்டறியா செம்மலர் பாதங்கள் காட்டும் செல்வ சேவகம் ஏந்திய வெல்கொடியான் சிவபெருமான் புறம் செற்ற கொற்ற சேவகன் நாமங்கள் பாடி பாடி செம்பொன் செய் சுண்ணம் இடித்தும் நாமே தேனக மாமலர் கொன்றை பாடி தேனக மாமலர் கொன்றை பாடி சிவபுரம் பாடி திருச்சடை மேல் வானக மாமதி பிள்ளை பாடி வானக மாமதி பிள்ளை பாடி மால்விடை பாடி வலக்கை ஏந்தும் உனக மாமழு சூலம் பாடி உம்பரும் இம்பரும் உய்ய அன்று உனக மாமழு சூலம் பாடி உம்பரும் இம்பரும் உய்ய அன்று போனக மானஞ்சு உண்டல் பாடி பொந்திரு சுண்ணம் இடித்தும் நாமே அயன்தலை குண்டு செண்டு ஆடல் பாடி அருக்கன் எயிறு பறித்தல் பாடி
என் தலை குண்டு செண்டாடல் பாடி அருக்கண்ணெயிரு பறித்தல் பாடி கயந்தனை குன்று உரி போத்தல் பாடி காலனை காலால் உதைத்தல் பாடி இயந்தன முப்புறம் எய்தல் பாடி ஏழை அடியோமை ஆண்டு கொண்ட நயந்தனை பாடி நின்று ஆடி ஆடி நாதற்கு சுண்ணம் இடித்தும் நாமே பட்ட மலர்குன்றை மாலை பாடி மத்தமும் பாடி மதியும் பாடி சிட்டர்கள் வாழும் தென் தில்லை பாடி சிற்றம்பலத்து எங்கள் செல்வம் பாடி கட்டிய மாசுணன் கச்சை பாடி கங்கணம் பாடி கவித்த கைமேல் இட்டு நின்றாடும் அரவம் பாடி ஈசற்கு சுண்ணம் இடித்தும் நாமே வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு மெய்மையும் பொய்மையும் ஆயினார்க்கு வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு மெய்மையும் பொய்மையும் ஆயினார்க்கு சோதியுமாய் இருளாயினார்க்கு சோதியுமாய் இருள் ஆயினார்க்கு துன்பமுமாய் இன்பம் ஆயினார்க்கு பாதியுமாய் முற்றும் ஆயினார்க்கு பந்தமுமாய் வீடும் ஆயினார்க்கு ஆதியும் அந்தமும் ஆயினார்க்கு ஆட பொற்சுண்ணம் இடிக்கும் நாமே ஆதியும் அந்தமும் ஆயினார்க்கு ஆட பொற்சுண்ணம் இடிக்கும் நாமே திருச்சிற்றம்பலம். பெரியவாசரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவாசரணம். பெரியவாசரணம் பெரியவா வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் நிறைவாக திருப்பொன்னூசல் வழங்குபவர் சத்குருநாத தேசிகர் அவர்கள். பெரியவாசரணம். திருச்சிற்றம்பலம் திருப்பொன்னூசல் சீரார் பவளம் கால் முத்தம் கயிராக ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிதமர்ந்து சீரார் பவளம் கால் முத்தங்கயிரா
ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிது அமர்ந்து நாராயணன் அறியான் நான் மலர்த்தாள் நாராயணன் அறியான் நான் மலர்த்தாள் நாயடியேற்கு ஊராகத்தந்தருளும் உத்தரகோசமங்கை அருட்டாளினை பாடி உத்தரகோசமங்கை ஆராமுதில் அருள்தாளினை பாடி போரார் வேர்க்கண் மடவி புன்னூசல் ஆடாமோ போரார் வேர்க்கண் மடவி புன்னூசல் ஆடாமோ. திருச்சிற்றம்பலம் கஞ்சிமய காமாச்சி தங்குழங்காய் சங்கரரே கஞ்சிமய காமாச்சி தங்குழங்காய் சங்கரரே குரு சேகரே நித்தமெங்கள் நாவீசையில்
நித்திரை கொள்தாளே. நித்தமிங்கள் நாவீசையில் நித்திரை கொள்தாளே. பெரியவாசரணம் பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவாசரணம்.